வணக்கம் டாக்டர். டயபெட்டிஸ கியூர் பண்ண முடியுமா? நல்ல கேள்வி நீங்க கேட்டது. டயபெட்டிஸ்க்கு கியூர் இருக்கான்னு கேக்குறீங்க. அதுக்கு டைரக்டா ஆன்சர் பண்றதை விட அதை வந்து எப்படி நம்ம இதுக்கு அணுகிருக்கோம், எப்படி இங்க வந்திருக்கோன்றத வந்து பத்தி நான் சொல்றேன். ஒரு 5 வருஷம் முன்னாடி இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா டயபெட்டிஸ்க்கு கியூர் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வி ஹேட் அ ஸ்ட்ராங் பிலீஃப் டயபெட்டிஸ் ஒரு ப்ரோக்ரஸிவ் டிசீஸ். உங்களுக்கு டயபெட்டிஸ்னு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா வருஷங்கள் ஆக ஆக அந்த டயபெட்டிஸ் மோசமாயிட்டு தான் போக போகுது, உங்க பிளட் சுகர் மோசமாக போகுது, காம்ப்ளிகேஷன் வரப்போகுதுங்கிறத நம்ம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டயபெட்டிஸோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே என்ன ஃபோக்கஸா இருந்ததுன்னா அந்த ரிஸ்க் எப்படி குறையிறது, காம்ப்ளிகேஷன் வரதை எப்படி தடுக்கிறது அந்த பத்தி மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். நம்ம டயபெட்டிஸ் வந்தவருக்கு எப்படி டயபெட்டிஸ்ல வந்து குணமாக்க முடியுன்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்ப ரீசெண்டா இருக்க ரிசர்ச்ல இப்ப நம்ம என்ன பார்த்துக்கோம்னா எர்லி டயபெட்டிஸ், அதாவது டயபெட்டிஸ் வந்து ஒரு சில வருடங்களே ஆனவங்கள நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அக்ரெசிவா அவங்களோட லைஃப் ஸ்டைல மாற்றமோ அவ்வளவுக்கு எவ்வளவு டயபெட்டிஸ நம்ம குணமாக்க முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியுங்கிறத பாக்குறோம். இப்ப இது ரொம்ப புதுசா லேட்டஸ்டான ரிசர்ச்ங்கிறதுனால ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அதுக்கு கிடையாது. ஆனா பல பேஷண்ட்ஸ் கேசஸ் பல இன்டைரக்ட் எவிடன்சஸ் இருக்கு. அதாவது அர்லி டயபெட்டிஸ்ல உங்களோட லைஃப் ஸ்டைல அக்ரெசிவா மாற்றும் போது உங்களோட டயபெட்டிஸ் குறையறதுக்கும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் கியூர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதுக்கு ஆன எவிடன்சஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு 5-10 இயர்ஸ்ல நம்ம எவிடன்ஸ் நிறைய ஒன்றும் கலெக்ட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ராங்கா வந்து அதை சொல்லலாம். ஸோ இப்போ நீங்க ரிவர்ஸ் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கீங்க டாக்டர். டயபெட்டிஸ் ரிவர்சல்னா என்ன? அந்த ரிவர்சல்ன்ற கான்செப்ட் ஏர்லி டயபெட்டிஸ்க்கு எப்படி அதை அஃபெக்ட் பண்ணோ இல்லை அவங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கும், அதே மாதிரி கொஞ்ச நாள் ஆன பேஷண்ட்ஸ்க்கு அந்த ரிவர்சல்ன்ற கான்செப்ட் எப்படி அஃபெக்ட் ஆகும்? டயபெட்டிஸ் ரிவர்சல்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல டயபெட்டிஸ் எப்படி வருதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ உங்க டயபெட்டிஸ்க்கு காரணம் என்னன்னா பேங்க்ரியாஸ்னு உங்க உடம்புல இருக்க ஒரு சுரப்பி இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது. அந்த இன்சுலின் வந்து உங்க உடல்ல இருக்க பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. டயபெட்டிஸ் ஏன் வருதுன்னா அந்த இன்சுலினால உடல்ல இருக்க பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியாம திக்கி திணறும் போது பிளட் சுகர் லெவல் ஏறுது, உங்களுக்கு டயபெட்டிஸ் வருது. ஸோ ப்ராப்ளம் வந்து பேங்க்ரியாஸ்ல இல்ல, பேங்க்ரியாஸ் நார்மலா இருக்கும். அதாவது எதனால இந்த இன்சுலினால வேலை செய்யாம இருந்ததோ அதை நீங்க வந்து அக்ரெசிவான லைஃப் ஸ்டைல் மூலமா கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்க பேங்க்ரியாஸ் திருப்பியும் பழ நிலைமைக்கு வர வாய்ப்பு. இதைதான் நம்ம டயபெட்டிஸ் ரிவர்சல்னு சொல்றோம். ஒரு 5-10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த பேங்க்ரியாஸ் பிகம்ஸ் எக்ஸாஸ்டட். ஏன்னா அது நாளுக்கு நாள் நிறைய இன்சுலின் சுரந்து இட் கெட்ஸ் எக்ஸாஸ்டட். அதுக்கப்புறம் இன்சுலின் சுரக்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ தட் இஸ் அ இன்சுலின் டெஃபிஷியன்சி ஸ்டேஜ். அந்த சமயத்துல பேங்க்ரியஸால நிறைய இன்சுலின் சுரக்க முடியாது. ஸோ நம்ம என்னதான் வந்து நம்ம ரிவர்சல் நம்ம என்னதான் வந்து லைஃப் ஸ்டைல் அக்ரெசிவா போட்டாலும் இந்த பேங்க்ரியாஸ் சுரக்கக்கூடிய இன்சுலின் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். அப்ப நம்மளால டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியாது, கியூர் பண்ண முடியாது. ஸோ அதனால எர்லி டயபெட்டிஸ் ஃபேஸ்ல நீங்க அக்ரெசிவான டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் ரிவர்சல் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ டயபெட்டிஸ் ரிவர்சல்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லுங்க. அதாவது டயபெட்டிஸ் ரிவர்சல்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் டெஃபினேஷன் கிடையாது, ஒரு யூனிவர்சலி அக்செப்டட் டெஃபினேஷன் கிடையாது. ஆனால் பலதரப்பட்ட ரிசர்ச்லையும் எல்லா சயின்டிஸ்டும் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு ப்ரொலாங்கு ஃபேஸ் ஒரு 3 மாசமோ 6 மாசமோ ஒரு டயபெட்டிஸ் ஏற்கனவே வந்தவருக்கு இப்போ இஃப் ஹீ இஸ் ஹேவிங் நார்மல் பிளட் சுகர் லெவல் நார்மலுக்கு வந்துருச்சுன்னா எந்த வித மெடிக்கேஷன்ஸும் இல்லாம நார்மலா வந்து என்னால ஒரு 3 மாசம் 6 மாசம் அவங்களுக்கு வந்து பிளட் சுகர் நார்மலா என்னால காட்ட முடியும்னா அவங்களோட டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் டயபெட்டிஸ் ரிவர்ஸ். ஆனா இதுல முக்கியமா நீங்க என்ன கவனிக்க வேண்டியதுன்னா எதனால டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆச்சு, அக்ரெசிவான லைஃப் ஸ்டைல் போட்டதுனால டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ 3 மாசம் 6 மாசம் கழிச்சு நான் பழைய லைஃப் ஸ்டைல் போனா திரும்பியும் டயபெட்டிஸ் நல்லா போகும். ஸோ அதே லைஃப் ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட டயபெட்டிஸ் திரும்ப வராம இருக்கிறத நீங்க பாத்துக்கலாம். கடைசி கேள்வி, இதுல ரொம்ப நாள் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்றது அப்ளிகபிள் இல்லாத மாதிரி இருக்கு, அப்படியா இல்லைன்னா வந்து அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி தே குட் கண்ட்ரோல் டயபெட்டிஸா? ஓ, நீங்க தவறா அதுல எடுத்து புரிஞ்சிக்கூடாது. ரொம்ப நாள் டயபெட்டிஸ் இருக்கவங்க, இப்போ 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் டயபெட்டிஸ் இருக்கவங்களால லைஃப் ஸ்டைல் மாத்தினா டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகாதுதான் நான் சொல்லலே தவிர டயபெட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகாதுன்னு நான் சொல்லலை.
ஏன்னா நீங்க டயபிட்டிஸ் வரவங்களுக்கோட மெயின் ப்ராப்ளம் என்ன, டயபிட்டிஸ் வரதுனால சுகர் லெவல் அதிகமாகுது, அது உங்களை அஃபெக்ட் பண்ணல, அதனால வர காம்ப்ளிகேஷன் தான் உங்களை அஃபெக்ட் பண்ணுது. உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வருது, ஐ டிசீஸ் வருது, ஸ்ட்ரோக் வருது, அதுதான் உங்களை வந்து ப்ராப்ளம் காசு. அது எப்போ வரும்னா, பல வருஷமா உங்களோட டயபிட்டிஸ் நீங்க அன்கண்ட்ரோல்டா வச்சிருந்தீங்கன்னா அந்த காம்ப்ளிகேஷன் எல்லாம் வரப்போம். ஸோ டயபிட்டிஸ் நிறைய நாள் இருக்கவங்க லைஃப் ஸ்டைல் மாத்தினா அவங்களோட டயபிட்டிஸ் ரிவர்ஸ் ஆகாதே தவிர உங்களோட காம்ப்ளிகேஷன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீங்க. ஸோ எர்லி டயபிட்டிஸா இருந்தாலும் சரி, லேட் டயபிட்டிஸா இருந்தாலும் சரி, எந்த டயபெட்டிக் பேஷண்டா இருந்தாலும் சரி, லைஃப் ஸ்டைல் அக்ரெசிவா சேஞ்ச் பண்ணி அவங்களோட பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே முக்கியம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.